ஆண்டவராகிய இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வேதத்தை அனுதினமும் நீங்கள் ஆராய்ந்து அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்வில் மாபெரும் ஆவியானவருடைய வெளிச்சம் வெளிப்படும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவ வார்த்தை ஒன்றுதான் நமது ஆத்மாவுக்கும் நமது ஆவிக்கும் உயிர்த்தெழுதலை அது கொடுக்கும். நீதிமொழியின் புஸ்தகம் 6:23 வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலர்களை தெரிந்து உலகமெங்கும் அனுப்பும்போது மத்தேயு 28:19 பாருங்கள், நான் உங்களுக்கு உபதேசித்த வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு போதியுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை கட்டளை. இதை செய், இதை செய்யாதே என்று தேவன் வேதத்தில் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:1 பாருங்கள், தோயப்புழுவே, இயேசுவானவரை குறித்து உனக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆவியினால் அவர் கட்டளை கொடுத்தார் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை. ஆகவே தேவனுடைய கட்டளையே நமது வேதம், அதுவே நமது வெளிச்சம், நமது ஆவிக்குரிய வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை தான். இதை தான் 119:105 சொல்கிறது, உமது வார்த்தை பாதைக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாய் அது இருக்கிறது என்று சொல்லி. என் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமது வெளிச்சமாக இருக்கிறது. போதக சிட்சை, ஆம், இயேசுவின் நாமத்தில் பாவத்தை கண்டித்து போதிக்கிற போதனைகள் தான் ஒவ்வொருவரையும் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் தெய்வ பயமுள்ளவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கும். வெறுமனமே ஆசீர்வாதம் அபிஷேகம், ஆசீர்வாதம் அபிஷேகம் என்று இந்த காலத்தில் பெருகிவிட்ட அப்படிப்பட்டதான போதனைகள் உங்களை தெய்வ பயத்துக்கு நேராய் அது ஒருபோதும் நடத்தாது. நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு, அபிஷேகம் உண்டு. எங்கே தெரியுமா? தெய்வ பயம் உள்ள இடத்துல தான் இவைகளெல்லாம் நிரம்பி வரும். ஆகவே போதக சிட்சை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போதனை, அக்கிரமங்களை விட்டு விலகி வெளியே வா என்று கண்டித்து உணர்த்தும் அந்த போதனை இருக்கிறதே, அதுவே நமது வாழ்க்கையை சிட்சிக்கிறது. அதை நம்மை மறுரூபப்படுத்துகிறது, அது புனிதப்படுத்துகிறது, புது பாத்திரமாக அது மாற்றுகிறது. கண்டிக்காத குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லோரும் ஊதாரிகளாய் போய்விடுவார்கள், தாறுமாறாய் போய்விடுவார்கள். நாம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்பதன் விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை அறியாமலே செய்யும் தவறுகளை கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ஞானவான்களாக வருவார்கள். இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையால் கண்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை சீர்திருத்தப்படும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு இந்த வேதத்தை அவர் தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய கட்டளை நமது விளக்கு, அவருடைய வேதமே நமது வெளிச்சம், ஆத்மாவின் வெளிச்சம், அது வாழ்வின் வெளிச்சம், அது உடல் பலத்தின் வெளிச்சம், அது பரலோகத்தின் வெளிச்சம். போதக சிட்சையே ஜீவ வழி. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவது என்பது அவருடைய போதனையினால் நமது வாழ்வு, நமது உடல், ஆவி, ஆத்மா எல்லாமே சீர்திருத்தப்பட வேண்டும். அதற்கு போதனையில் வரக்கூடிய கண்டிப்புகள் தான் அது விசேஷித்த தெய்வ பயத்தின் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. ஒப்பு கொடுப்போமா? தேவனே, உமது கட்டளையே விளக்கு, உமது வேதமே வெளிச்சம், உமது போதக சிச்சையே ஜீவ வழி. எத்தனை அற்புதமான சத்தியத்தை ஆவியான தேவன் இந்த நாளில் எங்களுக்கு போதிக்கிறீர். ஆகவே சீர்குலைந்து போயிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் சீர்திருத்த பருவது என்பது அவர்களுக்கு கட்டளை வெளிச்சமாக மாறணும், அவர்கள் போதக சிச்சைகள் அடையணும். உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் எல்லோரும் நடக்கும் பொழுது நாங்கள் இருளை விற்று வெளிச்சத்துக்கு பாதை மாறாமல் உம்மை பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் மாறுவோம். உமது மகிமையுள்ள சித்தத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த போதனை வழியாக ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்குள்ளும் தேவனே நீர் ஊடுருவுகிறதற்காக நன்றி.
ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.